எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராவல் தொப்பை, எனக்கு அதை எப்படி குறைக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அதனால அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, சில ட்ரெஸ் வியர் பண்றதுக்கு அசிங்கமா வெளியில தெரியுது அப்படிங்கிற மாதிரி ட்ரபிளாக ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு நான் வந்து அதுக்கான ஒரு ரெமெடி தான் சொல்ல போகிறேன். அண்ட் நிறைய பேருக்கு அந்த தொப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொழு தொழுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத கொழுப்பெல்லாம் போய் அங்கே போய் டெபாசிட் ஆகிருக்கிறது, அது அன்வான்ட் ஃபேட்ஸ் எல்லாம் போய் நமக்கு வந்து டம்மி ஏரியாவில் போய் டெபாசிட் ஆகிருக்கிறது தான் அதுக்கான காரணம். அண்ட் இது இந்த ரெமெடி பார்த்தீங்கன்னா தொப்பைக்கு மட்டும் கிடையாது, பாடியில் எங்கே அன்வான்ட் ஃபேட்ஸ் டெபாசிட் ஆகிருந்தாலும் அது எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு இந்த ஒரு ரெமெடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து எப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிடணும், அதோட சேர்த்து அதில் வந்து நீங்கள் எப்போ சாப்பிடணும், இதை வந்து எவ்வளோ நாட்களுக்கு எடுத்துக்கணுங்கிற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக தான் நான் இதில் அங்கே போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் இதில் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இப்போ நான் எடுத்துக்க போகிற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியா தான் எடுத்திருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா மல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த தனியா தான் எடுத்திருக்கேன். நான் எதுக்காக இந்த தனியா வந்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியா வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது, அட் சேம் டைம் இம்யூன் பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இவ்வளோ இது இருக்கே, இது வெயிட் லாஸ்க்கு அப்புறம் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு மைண்டுக்கு வரலாம். கண்டிப்பாக இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எந்த விதத்தில் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாடியில் தேவையில்லாத கொழுப்பு எங்கெல்லாம் லாட்ஜ் ஆயிருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கரைக்கிறதுக்கு இந்த மல்லி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட்னா நான் வந்து மல்லியை எடுத்திருக்கேன். அண்ட் இது எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நீங்கள் வந்து தனியா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த இன்க்ரீடியன்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த தனியா யூஸ் பண்ணுறதுனால இது சில பேருக்கு வந்து ஒரு அலர்ஜிக் கண்டிஷன் ஏதாவது ஒத்துக்காமல் இருக்கும் சில பேருக்கு. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஆஸ்த்மா பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க இந்த தனியா யூஸ் பண்ணுறதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து ஆகும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இந்த தனியா யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த ஆஸ்மா கண்டிஷன் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் நான் என்ன இதில் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரகம் தான். நான் என்னுடைய மோஸ்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ரொம்ப முக்கியமான விஷயம், குடிக்கிற தண்ணி சீரக தண்ணியாக இருந்தால் பெஸ்ட் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. அண்ட் நான் இப்போ இதில் எவ்வளோ சீரகம் வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் ஆஃப் சீரகம் தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் நான் சீரகமும் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு இது பாயில் பண்ணி, இப்போ இது பாயில் ஆகட்டும். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு இன்க்ரீடியன்ட் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இஞ்சி தான் ஆட் பண்ண போகிறேன். நான் 2 துண்டு இஞ்சி தான் எடுத்திருக்கேன். இஞ்சி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு தப்பான ஒரு கருத்து வந்து இஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணும், பாடியை வந்து வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக அது கிடையாது. பட் அப்புறம் ஏன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டுறாதீங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் இருக்குது. இஞ்சி ஏன் என்ன வேலை செய்யும் உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடியோட மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய டைஜஷன் ப்ராப்பர் பண்ணும், ப்ராப்பராக இருக்க வைக்கும். அண்ட் இதை ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கும் இல்லையா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபுட் பார்த்தோன்னே ரொம்ப கிரேவிங்ஸில் நிறைய சாப்பிட்டுடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த ஃபுட் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரி நம்ம பாடியை வந்து ரெகுலரைஸ் பண்ணும். அட் சேம் டைம் மேஜரான ஒரு ரோல் இஞ்சி என்னத்துக்கு ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடியோட மெட்டபாலிசத்தை கரெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளமும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ இதில் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 இன்க்ரீடியன்ட்டும் சேர்ந்து ஒரு நல்ல இதில் வந்து பாயில் ஆகட்டும். ஒரு 2 to 3 minutes இது வந்து பாயில் ஆகட்டும். 2 to 3 minutes அப்புறமா இதோட கலர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அண்ட் இறக்கம் அதுக்கப்புறமா இந்த 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் என்ன ஆட் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆக்சுவலாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ ஒரு ட்ரிங்க், நல்ல ஒரு ட்ரிங்க் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுடுங்க. அப்போ தான் வந்து அதோடய சூடு கம்ப்ளீட்டாக ஆறி கொஞ்சம் ஒரு வார்மான கண்டிஷனுக்கு வரும். அந்த வார்மான கண்டிஷன் வர்றப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ணுங்கிறது சொல்கிறேன். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வார்மாக இருக்குது. இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் தான். நான் இதை எதுக்காக வந்து ஒரு 1/2 hour ஆகட்டும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம லெமன் வந்து ஆட் பண்ணுறப்ப ஒரு வார்மான ஒரு கண்டிஷனில் இருக்கணும். அந்த அப்போ வந்து ரொம்ப சுட சுட வந்து நமக்கு வாட்டராகவே இருந்தாலுமே, ஆனால் ஒரு தண்ணியில் வந்து நீங்கள் வந்து லெமன் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சூடாக இருக்கிறப்ப அப்போ அதோடைய ஃபுல் எஃபெக்ட் வந்து கிடைக்காம போயிடும். அதனால தான் நான் இந்த இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த ட்ரிங்கை வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே விட சொன்னேன். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வார்மாக கிடைக்கும், ரொம்ப சூடு இல்லாமல் ஒரு மிதமான ஒரு நல்ல ஒரு நம்ம குடிக்கிற பதத்துக்கு இருக்கும். அப்போ இதுலேருந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து அதில் ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த ஒரு ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். நமக்கு இப்போ ஒரு ஹெல்தியான ஒரு பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிங்க் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எவ்வளோ நாள் குடிக்கணும், எப்போ குடிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். இதை வந்து கரெக்டாக 30 டேஸ் நீங்கள் குடித்தா மட்டுமே போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஜஸ்ட்டு 30 நாட்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து ஒரு 30 டேஸ் மட்டும் இந்த ட்ரிங்க் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இது எத்தனை டைம் குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வெறும் வயிற்றில் ஒரு சாயில் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் வந்து நீங்கள் இந்த ட்ரிங்கை எடுத்துக்கலாம். மார்னிங் டைம்லேயும் அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு உங்களுக்கு ஈவினிங் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டொமக் வந்து எம்டி ஆகிடும். அதனால அந்த டயத்துலேயும் நீங்கள் இதை குடிக்க வேண்டியதான். ஒரு நாளைக்கு 2x நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும். கரெக்ட்லி 30 டேஸ் போதும், ஒரு ஹெல்தியான ஒரு பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுற ஒரு ட்ரிங்க் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டல் பாய்.